யாழ்ப்பாணம் சிறுபட்டி பகுதியில் இளைஞர்கள் இருவர் 1997 அக்டோபர் 28 கடத்திச் செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பில் 16 ராணுவத்தினர் அச்சுவேலி போலீசாரினால் கைது செய்யப்பட்ட நிலையில் 1998 யாழ் நீதவான் நீதிமன்றத்தினால் குறித்த நபர்களுக்கு பிணை வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிடப்பில் போடப்பட்ட குறித்த வழக்கு 2016 சட்டமா அதிபரினால் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட 16 ராணுவத்தினரில் இருவர் யுத்தத்தின் போது உயிரிழந்த நிலையில் எஞ்சிய 14 பேரில் 9 பேரை வழக்கிலிருந்து விடுவிக்க சட்டம் அதிபர் அறிவுறுத்தல் வழங்கியிருந்தார். இதனையடுத்து இனி 5 சந்தேக நபர்களுக்கும் யாழ்ப்பாணம் மேல்நீதிமன்றத்தில் பிணை வழங்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பில் 1997 விசாரணைகளை மேற்கொண்டிருந்த போலீசார் கொலை செய்யப்பட்ட இளைஞர்களில் ஒருவரின் சங்கிலி மற்றும் கை கடிகாரம் ஆகியவற்றை முகாமுக்குள் இருந்து மீட்டிருந்தனர். இந்த நிலையில் குறித்த வழக்கு விசாரணை நேற்றைய தினம் மீண்டும் யாழ் நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சந்தேக நபர்களான 5 ராணுவத்தினரும் நீதிமன்றத்தில் முன்னிலையான நிலையில் 3வது சந்தேக நபரான ராணுவ சிப்பாய் உயிரிழந்து விட்டதாக சட்டம் அதிபர் சார்பில் முன்னிலையான அரச சட்டத்தரணி தெரிவித்தார். ராணுவத்தினர் சார்பில் சட்டத்தரணிகள் இருவர் முன்னிலையாகியிருந்தனர். இதன்போது கடந்த தவணைகளில் சாட்சிகள் ஒழுங்கமைக்கப்பட்டு சாட்சிகள் பெறப்பட்டிருந்தன. இதன்போது போலீசாரின் சாட்சியங்கள் முற்படுத்தப்பட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதுடன் வழக்கு தொடர்ந்த சாட்சியங்கள் நிறைவடைந்து விட்டதாக அரச சட்டத்தரணி தெரிவித்திருந்தார். சந்தேக நபர்களிடம் சாட்சியம் மன்றினால் கோரப்பட்ட நிலையில் ஐவரில் ஒருவர் இந்த வழக்குடன் தனக்கு தொடர்பில்லை எனவும் இதுவரை காலம் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை தன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் தெரிவித்தார். ஏனைய நால்வரும் ஆட்சேபனை எதனையும் முன்வைக்கவில்லை. இதனால் வழக்கின் சுருக்க முறையேற்ற விசாரணை முடிவடைந்ததால் அதன் மீதான கட்டளையை எதிர்வரும் ஏப்ரல் 24 வழங்குவதாக யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதிவான் AS பீட்டர் போல் அறிவித்தார்.